ஹாய் ஹலோ இல்ல இருக்கும் வணக்கம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அற்றாங்கிரே அதாவது தமிழில் கலாட்டா கல்யாணம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் இந்த படம் ஓடிட்டில ரிலீஸ் ஆகிருக்கு டிஸ்னி ப்ளஸ் ஸ்டாரில் என்னுடைய ட்ரெய்லர் டீசர்லாம் பார்க்கும்போது வேறு மாதிரி ஒரு ஃபீல் கிடைத்துச்சு பட் இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த படத்தில் முக்கியமாக நடிச்சிருக்கவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா தனுஷ் அக்ஷய்குமார் சாரா அலிகான் இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ட்ரெய்லர் டீசர் பார்த்துருந்தீங்கனாக்கா இந்த படத்தில் ஒரு டபுள் ஹீரோ சப்ஜெக்ட்டு சிங்கிள் ஹீரோயின் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் வந்திருக்கும் பட்டு உண்மை தான் ஆனால் அந்த டபுள் ஹீரோ ஹீரோவா என்ன அப்படின்றதெல்லாம் வந்து நீங்கள் படம் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஓடிடி ரிலீஸ் ஆகிறதுல ஒரு சில ஸ்பாய்லர்ஸை வந்து சொல்ல வேண்டிய சுச்சுவேஷன்ஸுக்கு வரும் இந்த படத்தினுடைய ஆரம்பத்தில் தனுஷ் அண்டு சாரா அலிகான் அவங்களுக்கு வந்து ஒரு கட்டாய கல்யாணம் வந்து நடைபெறுது அந்த கல்யாணம் அதுக்கப்புறம் என்ன நடக்குது தனுஷோடைய ஒரிஜினல் லைஃப்பில் என்னென்ன நடந்துக்கிட்டு இருக்குது அதை வந்து அவர் எப்படி பிரேக் பண்ணிட்டு இந்த சாரா அலிகான் கூடயே வந்து வாராரா இல்லையா இல்லை அவங்க லவ் பண்ணுற இன்னொருத்தராக இருக்கிற அக்ஷய்குமார் அவருடைய போர்ஷன்ஸ் எந்த அளவுக்கு இருக்குது இவங்க ரெண்டு பேருக்குள்ளே பிரேக்கப் ஆகுதா இல்லையா இல்லை சாரா அலிகான் யாரை சூஸ் பண்ணுறாங்க அப்படின்றது சாரா அலிகானுக்கு என்னென்ன ப்ராப்ளம் இல்லை தனுஷ்க்கு என்னென்ன ப்ராப்ளம் அக்ஷய்குமார்க்கு என்னென்ன ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு முத்தரப்புலேயே என்னென்ன விஷயங்கள் ஓடிக்கிட்டு இருக்கு இவங்களுக்குள்ளே என்னென்ன காம்பினேஷன் இருக்குது அப்படின்றது தான் இந்த படத்தினுடைய முழு கதையும் கூட ஓகே இந்த படத்தில் கூட ஃப்ரெண்டாக ஒரு கேரக்டர் அதுக்கப்புறம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கேரக்டர் அவர் பேர் எனக்கு தெரியல பட் சூப்பரான கேரக்டர் ஏன்னா வந்து இந்த படத்தில் ஆடியன்ஸுக்கு ஏற்படுற சின்ன சின்ன டவுட்டு சின்ன சின்ன சந்தேகங்கள் இதை வந்து அவர் கேரக்டர் சொல்கிற ஒரு சில விஷயங்களாக வந்து இந்த படத்தில் வந்து பூத்திருக்காங்க அது ரொம்பவே நல்லாவே ஒர்க் அவுட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஒரு கட்டத்தில் இந்த படத்தோட இன்டர்மெஷனில் பார்த்தீங்கன்னாக்கா தனுஷும் அவர் ஃப்ரெண்டும் ஒரு கான்வர்சேஷன் பண்ணுவாங்க அந்த கான்வர்சேஷன்லேயே இவங்க படத்தினுடைய எண்டிங் வரைக்கும் சொல்லி முடிச்சுடுவாங்க ஆனால் நமக்கு என்ன தோணுனாக்கா அவங்க சொல்கிறது கரெக்டாக இல்லை அவங்களே ஒரு யூகத்தில் தானே சொல்கிறாங்க இது எப்படி அப்படின்னு யோசிக்கும்போது பட் அவங்க சொன்ன விஷயந்தான் ஃபைனலில் முடிஞ்சும் இருக்கும் ஸோ யாருக்காவது படம் புரியல புரியும் அப்படின்றவங்க யோசிக்கிற அளவுக்கு போச்சு அப்படின்னாக்கா அவங்க சொன்ன விஷயத்த கொஞ்சம் ரீகால் பண்ணாலே இந்த படம் ரன் ஆகும்போதே நம்மளுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும் அப்படின்றதான் வந்து இந்த படத்தில் சொல்லியிருக்காங்க ஒரு சில டுவிஸ்ட் அண்ட் டேர்ன்ஸ் இருக்குது இந்த படத்தில் ஒரு ரெண்டு இடத்துல மூணு இடத்துல வச்சுருக்காங்க அது ஒரு ரெண்டு இடத்துல நம்மளுக்கு ஒர்க் அவுட் ஆகுது பட் எனக்குலாம் உண்மையாக சொல்லப்போனால் எனக்கு அந்த லாஸ்ட்டில் வர்ற அந்த ட்விஸ்ட் வந்து எனக்கு ஒரு பெரிய ட்விஸ்ட்டாக தெரியல ஏன்னா அது அவங்க அந்த இன்ட்ரோல் பிளாக்லேயே சொல்லிட்டதால் எனக்கு அது ஈஸியாகவே கேச் ஆகிடுச்சு இதுதான் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ப்ரீக்யூர் ஆச்சு அதே போல் இந்த படத்தில் அக்ஷய்குமார் வந்து ஒரு விஷயம் பண்ணுவார் நிறைய ஃப்ரேமிங் சொல்லுவேன் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு சில விஷயங்கள் சொல்லுவேன் அந்த மாதிரி இந்த ஒரு சீன் வந்து எனக்கு ரொம்ப ஆச்சு கதையோட அப்படியே டேர்ன் வந்து எந்த இடத்துல அப்படின்னு அந்த படத்தையே வந்து டோட்டலாக டேர்ன் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல எதிர்பார்க்கப்பட்டு நினைச்ச இடம் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு அக்ஷய் குமார் வந்து மேஜிக் மேன் ஸோ தாஜ்மஹாலை மறைய வைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீனில் ஒரு விஷயம் பண்ணுவார் ஸோ அந்த இடத்துல நடக்கிற அந்த சீக்வன்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா பக்கவா அந்த படத்தினுடைய கதையை ஓகே இந்த இடத்துல தான் டேர்ன் ஆக போகுது அப்படின்ற விஷயத்தை வந்து கொண்டு வந்து கொடுத்துட்ருக்காங்க டோட்டலாக எல்லாருடைய பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அவங்கவுங்க கொடுத்துருக்க ரோலை சூப்பராக பண்ணியிருந்தாலும் கூட தனுஷ் அண்ட் அலிகான் இவங்களுடைய போர்ஷன் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது தனுஷோடைய ஆக்டிங் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் ஆக 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 எப்போ தனுஷ் கிளியர் ஆவார் தனுஷ்கான அந்த பிரச்சனைகள் எப்போ முடியும் அவர் எப்போ இங்கேருந்து வெளியில் வந்து ஒரு நார்மல் லைஃப் அவர் விருப்பப்படுற அந்த லைஃப்பில் எப்போ போவார் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பை ஆடியன்ஸ் மனசுக்குள்ளே ஏற்பட்டிருக்கு தான் இந்த படத்துடைய ஒரு வெற்றி அப்படின்னு சொல்லலாம் இது தேட்டருக்காக எடுக்கப்பட்ட படம் தான் பட் ஆனால் ஓடிடியில் ரிலீஸ் ஆகிறதுக்கு காரணம் வந்து கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு அப்புறம் அவங்க எதிர்பார்த்த ஒரு சில விஷயங்கள் என்ன அப்படி தெரியல ஸோ விலை படிந்ததா அப்படின்றதுலாம் அது அடுத்த காட்ட விஷயம் பட் படம் படமாக பார்க்கும்போது ரொம்பவே தரமாக சூப்பராகவே இருக்குது பல பேருக்கு இந்த படம் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு விஷயங்களும் வந்திருக்கு சில பேருக்கு பிடிக்காமலும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது எனக்கு ஒரு சில இடத்துல லேக் அப்படின்னு எங்கே செகண்ட் ஹாஃபில் அந்த பொண்ணை சரி பண்ணுறதுக்கு தனுஷ் வந்து ஒரு சில ட்ரை பண்ணுவோம் தனுஷும் ஃப்ரெண்டும் சேர்ந்து ஒரு சில விஷயம் பண்ணுவாங்க ஸோ அந்த இடத்துல கொஞ்சம் ஒரு சில இடத்துல வந்து ரொம்ப கொஞ்சம் லென்த்தாக போன மாதிரி ஃபீல் ஆச்சு மற்றபடி ஆனால் அது கரெக்ட் தான் ஆனால் அந்த இடத்துல அந்த லென்த் வந்து கொஞ்சம் அதிகமான மாதிரி இருந்துச்சு அது கொஞ்சம் குறைச்சிருந்தா இன்னும் பெட்டராக இருந்திருக்கும் இந்த மன்னார்குடி தான் மன்னார்குடினா ஒரு பாட்டு வரும் அக்ஷய்குமார் வர மாதிரி அந்த பாட்டு தயவுசெய்து லாஸ்ட்டில் வச்சது ரொம்ப பெட்டர் இன்னொரு அந்த பாட்டு எல்லாமே இருந்தால் கூட சூப்பராக தான் இருந்திருக்கும் ஏன்னா இந்த படத்தில் இதுக்கு முன்னாடி வர்ற சின்ன சின்ன பாட்டு இதெல்லாமே கேட்கறதுக்கு ரொம்ப தமிழில் வந்து டப் பண்ணி அப்படி இருந்து வந்தாலும் மியூசிக்கலாக செம சூப்பர் ட்ரீட் இந்த படத்துக்கு ஃபிலிம் பை ஏஆர் ரஹ்மான் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட்டில் போட்டு முடிக்கும்போது இது என்னடா ஏஆர் ரஹ்மான் ஆனந்த் ஜெயராஜ் ராய் தானே டேரக்ட் டேரக்டர் அப்படின்னு உங்களுக்கு தோணும் ஆனால் இந்த படம் ஒவ்வொருத்தராலையும் உருவாக்கப்பட்டது அப்படின்றதான் வந்து அந்த டேரக்டர் வந்து கொடுத்துருப்பாரு ஃபஸ்ட்டு வந்து கேமரா மியூசிக்கு ஒரு கேமராமேன் ஒரு ஒருத்தர் பேரையும் போட்டு ஃபிலிம்பைன்னு போட்டிருப்பாரு ஸோ அந்த விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அந்த விஷயம் அது இல்லாமல் அந்த படத்தை வந்து நமக்கு ஒரு மியூசிக்கெலாம் கனெக்ட் பண்ணுறது அந்த லவ் ஃபீலிங் அந்த சில இஷத்துலாம் வந்து ஃபீல் பண்ணுறோம் அப்படின்னாக்கா ஏஆர் ரஹ்மான் சொல்கிற விஷயத்தை வந்து ரொம்ப மியூசிக்கலாகவே கன்வே பண்ணியிருப்பார் தனுஷோட லுக்கில் அந்த சீன் அப்படி பேக்ரவுண்டில் ஒரு ஸ்கோர் ஓடிட்டுருக்கோம் அந்த இடத்துல வந்து ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி அப்படின்னு தான் சொல்லலாம் மற்றபடி கேமரா ஒர்க்ஸாக ஆக்டிங்காக சாரா அலிகான் சூப்பரான ஆக்டிங் கொடுத்துருக்காங்க தனுஷோட ஆக்டிங்கும் சூப்பர் அக்ஷய்குமாரோட கோஷன்ஸும் சாரி சூப்பர் 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 பல பேர் இந்த படத்தை வந்து ப்ரிடிக்ட் பண்ணியிருக்கலாம் ப்ரெடிக்ட் பண்ணாமல் இருக்கலாம் பட் பார்க்காதவங்க கண்டிப்பாக ஓட்டிகிட்டுல இந்த படத்தை டிஸ்னிக்ளே ஹாஸ்டரில் பார்த்து உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் நம்மளோட இந்த ரிவியூவில் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் இன்னும் நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் அதிகமாக ஆக வேண்டும் என்று உங்களைப் போலவே நானும் ஆசைப்படுகிறேன் மீண்டும் பிரதில் சந்திப்போம் நன்றி